அடுத்து துஃபைல் இப்னு அம்ரு தௌசி இவர் தௌஸ் கூட்டத் தலைவர் சிறந்த பண்புள்ளவராகவும் நுண்ணறிவாளராகவும் கவிஞராகவும் இருந்தார் இவருடைய கோத்திரம் யமன் நாட்டில் வசித்து வந்தது இவர்களுக்கென தனி ஆட்சி அதிகாரம் இருந்தது இவர் நபித்துவத்தின் பதினோராவது ஆண்டு மக்கா வந்தபோது மக்கா வாசிகள் இவரை மிகுந்த உற்சாகம் பொங்க மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் வரவேற்றார்கள் அவர்கள் துஃபைலே நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறீர்கள் இதோ இந்த மனிதர் இருக்கிறாரே எங்களுக்கு மிகுந்த சிரமத்தை கொடுத்து விட்டார் எங்களது ஒற்றுமை குலைத்து எங்கள் காரியங்களை சின்ன விட்டார் இவரது பேச்சு சூனியம் போன்றது பெற்றோர் பிள்ளைகள் சகோதரர்கள் கணவன் மனைவி ஆகியோரிடையே பிரிவினையை உண்டாக்கிவிட்டார் எங்களுக்கு ஏற்பட்ட இந்நிலை உமக்கோ உமது கூட்டத்தினருக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்றுதான் நாங்கள் பயப்படுகிறோம் நீங்கள் எதுவும் அவரிடம் பேசவும் வேண்டாம் எதையும் கேட்கவும் வேண்டாம் என்று அவருக்கு அறிவுரை கூறினார்கள் கூறுகிறார் மீது சத்தியமாக தொடர்ந்து இவ்வாறே மக்காவாசிகள் எனக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருந்ததால் நபி அவர்கள் எந்த பேச்சையும் கேட்கக் கூடாது அவரிடம் அறவே பேசவும் கூடாது என்று முடிவு செய்து கொண்டேன் நபி அலைவாசல்ல அவர்களின் பேச்சை கேட்டு விடுவோமோ என்ற பயத்தில் பள்ளிக்கு செல்லும் போது எனது காதில் துணியை வைத்து அடைத்துக் கொள்வேன் நான் ஒருமுறை பள்ளிக்கு சென்றபோது காபா அருகே நபி நபிசல்லாஹு அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அருகில் நானும் சென்று நின்று கொண்டேன் அவர்களது சில பேச்சை நான் கேட்டே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான் போலும் அவர்களிடமிருந்து மிக அழகிய பேச்சை கேட்ட நான் எனக்குள் எனது தாய் என்னை இழக்கட்டும் அல்லாஹ் மீது சத்தியுமாக நான் திறமை மிக்க புத்திசாலியான கவிஞன் நல்லது எது கெட்டது எது என்று எனக்கு மிக தெளிவாகவே தெரியும் அப்படி இருக்க அவர் கூறுவதை கேட்காமல் இருக்க எது என்னை தடை செய்ய முடியும் அவர் நன்மையை கூறினால் நான் ஏற்றுக்கொள்வேன் அவர் கெட்டதை கூறினால் நான் விலகி விடுவேன் விட்டு விடுவேன் என்று மனதிற்குள் சமாதானம் கூறிக்கொண்டேன் சிறிது நேரத்திற்கு பின் நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் வீட்டிற்கு சென்றவுடன் நானும் அவர்களது வீட்டிற்கு சென்றேன் நான் இந்த ஊருக்கு வந்தது மக்கள் என்னிடம் விசாரித்தது காதில் துணியை வைத்து அடைத்து கொண்டது பிறகு குர்ஆன் ஓதியதை கேட்டது என அனைத்து செய்திகளையும் விரிவாக கூறி உங்கள் மார்க்கத்தை பற்றி எனக்கு எடுத்துக் கூறுங்கள் மேலும் நீங்கள் எனக்கு இஸ்லாமை பற்றி விளக்குங்கள் என கூறினேன் அவர்கள் எனக்கு இஸ்லாமை பற்றி விளக்கி குர்ஆனையும் ஓதி காட்டினார்கள் அல்லாவின் மீது சத்தியமாக நபி சொல்லாஹு அலை வசலம் அவர்கள் ஓதி காட்டியதை விட அழகானதையோ நீதமானதையோ நான் கேட்டதில்லை உடனே நான் இஸ்லாமை ஏற்று கொண்டேன் மேலும் நபியே எனக்கு எனது கூட்டம் கட்டுப்படுவார்கள் நான் அவர்களிடம் சென்று அவர்கள் இஸ்லாமின் பக்கம் அழைப்பேன் எனவே அல்லாஹ் எனக்கு ஒரு அத்தாட்சி தர வேண்டும் என துஆ செய்யுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறினேன் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் எனக்காக பிரார்த்தனையும் செய்தார்கள் பிறகு நான் மக்காவிலிருந்து புறப்பட்டேன் நான் எனது கூட்டத்தாருக்கு அருகாமையில் சென்றபோது அல்லாஹ் எனது முகத்தில் விளக்கைப் போன்று ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தினான் நான் அல்லாஹுவே எனக்கு வேறு ஒரு இடத்தில் இதை ஏற்படுத்துவாயாக மக்கள் இதை பார்த்து இது தண்டனையால் ஏற்பட்டது என்று கூறிவிடுவார்கள் என நான் பயப்படுகிறேன் என்று வேண்டியவுடன் அந்த ஒளி எனது கைத்தடிக்கு மாறிவிட்டது நான் எனது தந்தையையும் எனது மனைவியையும் இஸ்லாமின் பக்கம் அழைக்கவே அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் சிறிது தாமதித்த எனது கூட்டத்தாரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் இவர் கந்தக் யுத்தம் அகழ் போர் நடந்து முடிந்த பின் தங்களது கூட்டத்தாரில் எழுபது அல்லது எண்பது குடும்பங்களுடன் மதினாவிற்கு ஹிஜ்ரா செய்து வந்தார் இஸ்லாமிற்காக மாபெரும் தியாகங்களை செய்த அன்னார் யமாமா போரில் எதிரிகளால் கொல்லப்பட்டார் ஆதாரம் இப்னு ஹிஷாம்